கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் தென்மேற்கு பருவமழை பொய்த்து போனதாலும் நோய் காரணமாகவும் மானாவரி எள் விவசாயம் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனையுடன் கூறியிருக்கிறார்கள் தேனி மாவட்டத்தில் கம்பம் கூடலூர் புதுப்பட்டி அனுமந்தன்பட்டி கோம்பை ஆகிய பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்களில் எல் வேர்க்கடலை சூரியகாந்தி கம்பு சோளம் போன்ற மானாவாரி பயிர்கள் அதிகளவில் பயிரிடப்படுகின்றன இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழையை நம்பி விவசாயிகள் மானாவாரி காடுகளை உழுது பயன்படுத்தி அவ்வப்பொழுது பெய்த மிதமான மழையால் எல் செடிகள் முளைக்க தொடங்கிய நிலையில் சில நாட்களிலேயே எல் செடிகளை மரும நோய் தாக்குதலுக்குள்ளாக்கி கருகினர் மேலும் கம்பம் பகுதியில் தென்மேற்கு பருவமழை சரிவரை இல்லாததால் எல் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக விவசாயிகள் கூறியுள்ளனர் ஒரு குழிக்கு ரெண்டு குண்டால் ஆச்சு இந்த தடவை மழை பெய்யாததுனால ஒரு முக்கா ஒரு குழிக்கு முக்கால் குண்டால் வர்றது கூட கஷ்டம் ஆனால் ம விலை கிடைக்கிது ஆனால் எள்ளு வரலை ஆள்களுக்கு சம்பளம் எல்லாம் கொடுத்து அந்த அறுத்து முடிக்கிறதுக்கு முப்பதனாயிரரூபா வந்துடும் இங்கே கொண்டு வந்து அலசுறதுக்கு இது மூணு ட்ரிப்பு அலசணு இங்கேயே பத்தாயிரரூபா மேலேயே வந்துடும் இதனிடையே கொடைக்கானலில் விளையும் வெள்ளைப்பூண்டு வட மாநிலங்களுக்கு விதைப்பூண்டாகச் செல்வதால் அதன் தேவை அதிகரித்திருப்பதாகவும் ஒரு கிலோ மலைப்பூண்டு இருநூற்றி ஐம்பது முதல் முன்னூறு ரூபாய் வரை விற்பனையாவதாக விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த வெள்ளப்பூடு எங்கே போகுதுன்னா நார்த்துக்கு போகுது இமாச்சல பிரதேசம் மத்திய பிரதேசம் காஷ்மீர் இந்த பகுதியில் போய் இது சீட்ஸாக விதையாக போய் அங்கே விளைஞ்சு நமக்கு திருப்பி வந்து இந்தியா முழுவதும் உலக நாடு முழுவதும் அந்த போடு வியாபாரம் ஆகிட்டு இருக்குது ஆனால் இப்போ வந்து எங்களுக்கு கொஞ்சம் விலை இருக்கிறதுனால ஒரு இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறுரூவா முந்நூற்றி இருபது ரூபா வரைக்கும் போகிறனால விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது தூத்துக்குடி மாவட்டத்தில் வரத்து குறைந்திருப்பதால் வாழைத்தார் விலை கிடுகிடவென உயர்ந்திருக்கிறது வழக்கமாக சந்தைக்கு மூவாயிரம் தார்கள் விற்பனைக்கு வந்த நிலையில் இன்று ஆயிரம் வாழைத்தார்கள் மட்டுமே வந்திருப்பதால் செவ்வாழை பழத்தார் ஆயிரம் ரூபாய் முதல் ஆயிரத்து நானூறு ரூபாய் வரையும் நாட்டு பழத்தார் எண்ணூறு முதல் ஆயிரத்து இருநூறு ரூபாய் வரை விற்கப்படுகிறது இதேபோன்று கசலிப்பழம் கோழிக்கூடு கற்பூரவல்லி ஆகிய பழத்தார்கள் ஐநூற்று ஐம்பது ரூபாயில் இருந்து எண்ணூறு ரூபாய் வரையும் பஜ்ஜிக்கு பயன்படும் சக்கை வாழைக்காய் எண்ணூறு முதல் ஆயிரம் ரூபாய் வரை விற்கப்படுகிறது விநாயகர் சதுர்த்தி நவராத்திரி உள்ளிட்ட பண்டிகை காலம் தொடர்ந்து வருவதால் இனி வரும் நாட்களில் வாழைத்தார்கள் விலை உயர்ந்தே காணப்படும் என விவசாயிகள் கூறியுள்ளனர்